ஹலோ விவர்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா பக்கா டிஜிட்டல் 5.1 ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாடல் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் டால்பி அட்மாஸ் பாக்ஸை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த பாக்ஸை வச்சு ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் இது. இது ஒரு கஸ்டமரோட ஆர்டர், ஆக்சுவலாக ரீஒர்க் இது. ஸோ இந்த ரீஒர்க்கை வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, HDMI-ல எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதோட ஆர்க் சப்போர்ட் எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த HDMI ஆர்க் வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் விவர்ஸ். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து டிடிஎஸ் ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது இந்த ஆம்ப்ளிஃபையரில். ஸோ இந்த கிட்டு வந்து ஆல்ரெடி செம ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த கிட்டு என்ன கிட்டுங்கிறத நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையருக்கான நம்மளோட பேனல் தான் இது. கிரே வித்து சென்டரில் பிளாக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜிடெக் HDMI கிட்டுக்கு போட்ட இது தான். இதுக்கு முன்னாடி ஜிடெக் HDMI கிட் தான் போட்டிருந்தது. இது கழட்டிட்டு இப்போ இதை போட்டிருக்கோம். இது ரீஒர்க்குக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிடெக்கோட 15-inch டெப்த் உள்ள கேபினட். அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொம்ப பெருசாக வேணும் கேபினெட் கேட்குறீங்கல்ல, ஸோ அவங்களுக்காகவே இது வந்து டிசைன் பண்ணது. இது வந்து 15-inch டெப்த் உள்ள கேபினெட்டு. ஸோ இந்த கேபினெட்டில் தாராளமாக நீங்கள் வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3030 10 ஆம்பியர் ஒன்றும், 24 வந்து ஒரு 8 ஆம்பியரில் ஒன்றும் போட்டிருக்கோம். 6 சேனல் இங்கே. ஸோ 6 சேனலுக்கு இந்த 8 ஆம்பியரும் இந்த 10 ஆம்பியர் வந்து ரெண்டு சப்புக்கு, அதாவது குமார் ஆடியோஸோட ரெண்டு பேரலல் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேசிக்கான விஷயம். ஸோ வந்து வாட்டேஜ் விஷயமா போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா 6 சேனலுக்கு சக்தியோட 6 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் வந்து 100 watts வரும். சப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 200-250 watts வர்ற அளவுக்கு 4-foot மோனோ வந்து குமார் ஆடியோஸோட பேரலல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 24 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3030 10 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குமார் 4-foot மோனோக்கு ரெண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப் எஃபெக்ட் வந்து எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு குறைச்சோ இல்லை வந்து கம்மியாக உங்களுக்கு ஆம்பியர் பார்த்தாமையோ டெப்த்து குறையிற மாதிரியோ உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. தெளிவான ஆடியோ வந்து உங்களால் கேட்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடெக்கோட நியூ மாடல் ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிக்னு சொல்லுவோம், ஜிடெக்கில் பிக் ரிமோட் கிட்டுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இந்த ரிமோட் கிட்லேயே வந்துடும். ஸோ சூப்பரான ஒரு ரிமோட் கிட். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டரில் பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் டீகோடர்னு சொல்லிட்டு நம்ம ஜிடெக் ஆடியோஸோட மூலமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கிட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கட் பண்ணி பேனல் போட்டிருக்கோம். ஷூன் வந்து பின்னாடி ஃபுல் பேனலாகவும் ரெடி ஆகுது. ஸோ அது பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு சப்புக்காக பனானா சாக்கெட்டும் கீழே வந்து மற்ற சேனலுக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேபினெட் அப்படியே பாருங்கள், அப்படியே பேக் சைடில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்து ஃபேன் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால மேலே இங்கே ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து சப்புக்கு வந்து தனியாக ஒரு ஃபேன் வச்சிட்டோம். ஸோ இந்த டீகோடர் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது, யார்ட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சூன் வந்து இது மார்க்கெட்டில் வந்துடும். அதேமாதிரி நம்மளும் இதை பற்றி தான் வச்சு நிறைய ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணலாம், ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த யூஎஸ்பி லைனை தான் எடுத்து நம்ம இந்த யூஎஸ்பி லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த போர்டு வந்து டம்மி தான், ஜஸ்ட்டு யூஎஸ்பிக்காக மட்டும்தான் இந்த போர்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இந்த பக் கன்வெர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், 12 volt. அதுக்கப்புறம் ரிமோட் கிட்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சாஃப்ட் ஸ்டார்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மரை வந்து சாஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கும் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹெவி பட்ஜெட் தான், ஆனால் கிளாரிட்டியோ ஆடியோவும் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன இன்புட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பென்ட்ரைவ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பிசி இன்புட் கொடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் எல்லாம் இது வந்து அனலாக் அவுட்புட். இது ஆக்சுவலாக யூஸ் பண்ண மாட்டோம், இது ஜஸ்ட் ஜாக்கை ரிமூவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வெளியே போட்டிருக்கோம்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட்டு ஹெச்டிஎம்ஐ ஹெச்டிஎம்ஐ ஆர்க். ஸோ இது எல்லாமே இருக்கும். கோஆக்சில் இருக்கும், இந்த இடத்துல கோஆக்சில் இருக்கு பாருங்க, இது கோஆக்சில் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளூடூத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஆண்டனா வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரமாகவும் ஒர்க் ஆகும். இதில் வந்து என்ன ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் இந்த யூஎஸ்பி போர்டில் வந்து உங்களுக்கு வந்து டிடிஎஸ் ஆடியோலாம் சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த இந்த போர்டிலேருந்து வரக்கூடிய யூஎஸ்பி கிட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பக்காவாக எல்லாமே ப்ளூடூத் உள்ளேருந்து எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அது இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆடியோ பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து நார்மலாக ஒரு யூஎஸ்பி போர்டை போட்டு செய்கிற ஒரு ஆம்பிளிஃபையர் ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரோட இந்த கிட்லேருந்து வரக்கூடிய ஆடியோவே வந்து ஒரு செம ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து நேரில் கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. அதேமாதிரி இப்போ இந்த ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டால்பி அட்மாஸ் பாக்ஸுக்குலே ரெடி பண்ணக்கூடிய ஒரு கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது இந்த கிட்டை வந்து இந்த ரிமோட் கிட்டில் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆன் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆடியோ வந்து தெளிவாக உங்களுக்கு இந்த சவுண்டு வர்ற எதுவுமே உங்களுக்கு ஆடியோவை தெளிவாக வரல, சவுண்டே வரல, ஸோ தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிமோட் கிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டை வந்து வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ரிமோட்டை பாருங்கள். ஸோ இதான் நம்ம ஜிடெக்கோடது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடுக்கு வர்றதுக்கு நீங்கள் வந்து டிவிடி மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலு குவாக்சிலு பிடி பிசி யூஎஸ்பி ஹெச்டிஎம்ஐ. இப்போ நீங்கள் ஹெச்டிஎம்ஐ போயிட்டு நீங்கள் இந்த தள்ளுத்துனீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ ஆர்க் செலக்ட் ஆகிக்கும், அதாவது இந்த பட்டன் அழுத்தின ஆர்க் செலக்ட் ஆகிக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேல எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டீங்க. அதான் பார்த்தீங்கன்னா பிசி யூஎஸ்பி அப்படின்னு மாறும். இப்போ நீங்கள் வந்து ஹெச்டிஎம்ஐ ஆர்க் செலக்ட் பண்ணோன்னா இப்போ நீங்கள் இதை அழுத்திட்டே போயிட்டு ஹெச்டிஎம்ஐ வச்சதுக்கப்புறம் இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ ஆர்க் செலக்ட் ஆகிக்கும். ஸோ இதை வந்து உள்ளே பார்க்குறா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியும், ஹெச்டிஎம்ஐ ஆர்க் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ பாக்ஸோட மூடி இருந்தால் தான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து மாத்திரம் ஆப்டிக்கல் மாற்றிட்டோம், ஆப்டிக்கலுக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்து பாருங்க மாத்திரை, இது வந்து குவாக்சிலு, அடுத்து பிடி, இது வந்து பிசி, இது வந்து யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பிக்கு வந்துடும். ஸோ 5.1 2.1க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே 5.1 2.1 இந்த பாக்ஸில் இருக்க 5.1 2.1 ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனையுமே இந்த கிட்டோட மெர்ஜ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுத்துகிற பட்டனுக்கு அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி, ஹெச்டிஎம்ஐனா ஹெச்டிஎம்ஐ வந்துடும். ஹெச்டிஎம்ஐ எழுதிட்டுருக்கு, இப்போ ஆர்க் அழுத்துறேன், ஆர்க்குக்கு மாறிடுச்சு, பக்கத்தில் மாறிடுச்சு பாருங்கள், இதுதான் ஆர்க்கு. ஸோ ஆர்க் ஒர்க் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ளூடூத்தும் பார்த்தீங்கன்னா 5.0 வெர்ஷனு, சூப்பராக இருக்கும் கிளாரிட்டி. நான் உங்களுக்கு எல்லாமே வந்து செக் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஆர்டர் பண்ணோன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து கையில் அவைலபிலிட்டி இல்லாததுனால இப்போதைக்கு இந்த ஆம்பிளிஃபையர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஒரு 10 ஆர் 7 டேஸ்க்குள்ளே இந்த கிட்டு வந்துடும். இல்லை ப்ரீ புக் பண்ணாலும் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையரை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஹெச்டிஎம்ஐ ஆர்க் வந்து எப்படி இதுக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹெச்டிஎம்ஐ ஆர்க் வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ ஆர்க் ஆன் ஆயிரும். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து, அதாவது 2.0 கேபிள் தான் வாங்கணும், அது வேறு வாங்கக்கூடாது. அதை வந்து நம்ம ஹெச்டிஎம்ஐ அவுட்டில் கொடுத்துடணும். இங்கே நம்ம கிட்டில் ஹெச்டிஎம்ஐ அவுட்டில் நம்ம வந்து இது இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிவி ஆன் பண்ணும் போது உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கனெக்டாகிருந்தும் உங்களுக்கு டிவிலே காட்டும். ஸோ ப்ராப்பரான ஒரு ஹெச்டிஎம்ஐ ஆர்க் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவியாக இருந்தால் மட்டும்தான் அது காட்டும், இல்லைனா காட்டாது. ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச்டிஎம்ஐ டிவைஸ் கனெக்டட்னு காட்டுது, ஹெச்டிஎம்ஐ ஆர்க் டிவைஸ் கனெக்டட்னு காட்டுது. ஸோ இப்போ டிவி ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், செட்டிங்ஸில் போயிட்டு டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சவுண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹெச்டிஎம்ஐ ஆர்க்கு ஹெச்டிஎம்ஐ இஆர்க்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஹெச்டிஎம்ஐ ஆர்க்கு ஆட்டோவில் கொடுத்துருக்கேன், டிஜிட்டல் அவுட்புட் வந்து பாஸ் த்ரூவில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஏதோ படம் ப்ளே பண்ணால் கூட உங்களுக்கு அப்படியே ப்ளே ஆகும்.
இது HDMI ஆர்க்ல இருக்கு இப்ப சோ இப்போ நான் வந்து படம் ப்ளே பண்றேன் பாருங்க KGF 2 ஒரே ஒரே கேபிள் தான் சொல்லிருக்கேன் வேற எதுவுமே சொருவில் தானே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரே கேபிள்ல இருந்து நம்ம டிவில இருந்து 5.1 ஆடியோவை நம்மளால கேட்க முடியுது. இது வந்து எது வரைக்கும் சப்போர்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப சம் டிவிஸ்ல வந்து டோல்பி அட்மாஸ்ன்னு சொல்லிட்டு டிவி வருது பாத்தீங்களா, ஆடியோ அவுட்புட். இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்த ஆப்ஷன்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் போங்க, இந்த மாதிரி ஆப்ஷனில் போய்ட்டு இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்ஸு, இதில் சவுண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் அவுட்புட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிசிஎம் பாஸ் த்ரூ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, டோல்பி அட்மாஸ். ஸோ அந்த டால்பி அட்மாஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீகோடர் மூலயமா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து, அதாவது டிவிலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து இது டீகோட் பண்ணி உங்களுக்கு 5.1 கொடுக்கும். ஸோ அதனால தான் டோல்பி அட்மாஸ் டீகோடர்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டோல்பி அட்மாஸோட ஆடியோ வரைக்குமே இது வந்து உங்களுக்கு டீகோட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த பிளேயரில் இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹம்மிங் கூட இல்லை. இவ்வளோ பெரிய ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம், ஒயரிங் நீட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட துள்ளி கூட ஹம்மிங் இல்லை. நாங்கள் டிவி ப்ளே பண்ணோடனே உடனே ஆடியோ வந்துடுது. ஹெச்டிஎம்ஏ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஹெச்டிஎம்ஏ கனெக்ட் பண்ணாமல் இவர் காட்டியிருக்காருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க போன வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெச்டிஎம்ஏ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டியாச்சு. நீங்கள் கோடி பிளேயரில் போனீங்கன்னா உங்களுக்கு 7.1 ஆடியோவையும் டீகோட் ஆகி 5.1 வரதை நான் காட்ட முடியும். இதில் முழுசாக வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பரான ஹெச்டிஎம்ஐ கேபிள் இல்லாமல், அதாவது ஒரு 2.0 ஹெச்டிஎம்ஐ கேபிள் இல்லாமல் நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ப்ராப்பராக ஒரு நல்ல ஹெச்டிஎம்ஐ கேபிள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட இருக்க கேபிள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வேறு என்னென்ன ஃபார்மேட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோல்பி அட்மாஸ் அது வரைக்குமே வருது, டிடிஎஸ் ஆடியோ உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ நான் அதை எப்படினு பாருங்கள் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த படம் வந்து சிவாஜி படம், இது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் தான். எடுக்க முடியும். இவருக்கு லேப்டாப்ல உங்களுக்கு அதையும் செக் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்க பாத்துக்கலாம் பல வீடியோல பாத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள். இந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதேமாதிரி டெலகிராம் சேனலும் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க, நம்ம ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நிறையா இதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வந்து வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.